இங்க உள்ள இந்த வரைபடத்துல ABCD அப்படிங்கிற செவ்வகத்தை வரைய போறோம். ABCD அப்படிங்கிறது ஆயத்தொலைவு தளம். இங்க கீழே வருபவை செவ்வகத்தோட மூணு உச்சி புள்ளிகள், ஆயத்தொலைவு புள்ளிகளை தரும். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, டி அப்படிங்கிற ஆயத்தொலைவு புள்ளி என்ன? சரி, இந்த கணக்கை நாம இப்போ செய்யலாம். நமக்கு கிடைச்சிருக்கிற மூணு உச்சி புள்ளிங்களை இப்போ நாம குறிச்சுக்குவோம். அவை எல்லாமே முதல் கால் பகுதியில் தான் அமையும், இல்லையா? நாம நம்மோட முதல் கால் பகுதியில் உள்ள அச்சில் கவனத்தை செலுத்துவோம். இது ஒய் அச்சு. அடுத்து எக்ஸ் அச்சை வரைவோம். இப்போ பார்த்தா எக்ஸோட மிகப்பெரிய மதிப்பாக நமக்கு கிடைக்கிறது 5. இதை 5 வரை எழுதினாலே போதுமானது. 1, 2, 3, 4, 5 5னு எழுதியாச்சு. ஒய்யோட மிகப்பெரிய மதிப்பு 6. இது 6 வரைக்கும் போகுது. 1, 2, 3, 4, 5 மற்றும் 6. இப்போ நாம புள்ளிகளை குறிப்போம். முதல் புள்ளி ஏ 2 மற்றும் 1. எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 1. இதோ இதுதான் அந்த புள்ளி. இப்போ பி புள்ளியை நாம குறிப்போம். எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 1. இதோ இதுதான் அந்த புள்ளி. இப்போ சியோட புள்ளியை குறிச்சுக்குவோம். புள்ளி சி ஆனது 5 மற்றும் 6. அப்போ எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 6. இதோ இதுதான் அந்த புள்ளி. இப்போ நமக்கு இந்த படத்தை வரைய டி அப்படிங்கிற புள்ளி தேவைப்படுது. சரி, இது ஒரு செவ்வகம் இல்லையா? அதாவது பக்கங்கள் இணையாகவும் அனைத்து முனைப்புள்ளிகள் செங்கோணமாகவும் இருக்கு. புள்ளி டி ஆனது இதோ இந்த ரோஸ் வண்ண புள்ளியில இருந்து ஆரஞ்சு வண்ண புள்ளி வரைக்கும் வரையப்படுற கோடுகள் சந்திக்கும் புள்ளியாய் இருக்கும். அதாவது x = 2, y = 6. புள்ளி டி அப்படிங்கிறது 2 மற்றும் 6. 2 மற்றும் 6ல அழகான செவ்வகம் கிடைச்சிருக்கு. இப்போ நாம ஒரு செவ்வகத்தை வரைவோம். நமக்கு இப்போ ஒரு செவ்வகம் கிடைச்சிருக்கு. இப்போ நாம டி புள்ளியோட ஆய்வு தொலைவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.